அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாளாம்பிகை சேனல் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடக ராசியோட நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் நீண்ட நாளாக இதை செஞ்சு காட்டணும், அதாவது இதை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். இந்த தோல்வியில் முடிஞ்ச விஷயங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் புது பொலிவுடன் புது முயற்சியுடன் நீங்கள் அதை செஞ்சு காட்டுவீங்க. அது யார் மூலமா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு மிக்க மாதமாக அமையும். அன்பர்களே, லக்ன அடிப்படையில் நவம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்தே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் செவ்வாய் பகவான் பதவி உயர்வு பெறுவதால் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நல்லபடியாகவே அமையும். பதவி உயர்வு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாளாக டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் அமையும். நீண்ட நாட்கள் நீங்கள் எழுதி முடிக்கப்பட்ட தேர்வுகள் அது சம்பந்தமான ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக இந்த நவம்பர் மாதத்தில் வந்து சேரும். மேலும் ஐந்தாம் வீட்டில் புதன் சூரியன் சுக்கிரன் செல்வதால் மிகவும் சிறப்பு மிக்க மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையும் அன்பர்களே. மேலும் ஒன்பதில் குரு உள்ளதால் குழந்தை பாக்கியம் தடை இல்லாமல் கிடைக்கும். திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமண தடை இருந்தவங்களுக்கு எல்லாமே விலகி இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் அமையும். மேலும் பண வரவை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமோகமாக இருக்கும் அன்பர்களே. பணத்தின் வரவு அதிகரிப்பதால் செலவுகளை செய்வதில் உபயோகமாக இருக்கிற மாதிரி செலவுகளை செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிலம் சம்பந்தமான செலவுகள், நகைகள் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள், உபயோகமான செலவுகளை செய்வது ரொம்பவுமே சிறப்பாக அமையும். ஆன்மீக ஸ்தலம் செல்வது, தெய்வ வழிபாடு அப்படிங்கிற இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அன்பர்களே. ஏதாவது ஒரு குருக்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், கடன்லேருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறது உண்டான சிறப்பான ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உதயமாகும். மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து, அதாவது இந்த விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதை செய்து முடிக்கும் போது உங்களுக்கு தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நவம்பரில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காதல் சொல்வதாக இருக்கட்டும், காதலில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், மேலும் நிலம் வீடு இந்த மாதிரியான நிலம் வாங்குறதாக இருக்கட்டும், வீடு கட்டக்கூடியதாக இருக்கட்டும், நீங்கள் தோல்வியில் முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் அதை புது பொலிவுடன் மீண்டும் முது முயற்சியுடன் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இதை யார் மூலியமாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள், யார் மூலியமாக இதை செய்து காட்டுவீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக இதை செய்து காட்டக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணையின் பூர்வீக சொத்துக்கள் இது சம்பந்தமான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதன் மூலியமாகவும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிகவும் அதிகமாகவே உள்ளது அன்பர்களே. சரிங்க அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.